நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் ஒரு முக்கியமான கமெண்ட், ஒரு விக்னேஷ் என்ன கேட்டிருக்கிறீங்க, பிளானட்ஸ் இன் டுவெல்த் ஹவுஸ், 12 கிரகங்களுடைய இதில் வந்து கேட்டிருக்கிறீங்க. விக்னேஷ், ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்க்கும்போது என்ன பலன்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது என்ன பலனை தரும்? ரொம்ப நல்ல கேள்வி. அதற்கு முன்னால் பார்வைகள் அப்படிங்கிறத பற்றிய ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துவிட்டு, ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது எந்த பலனை தரும் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு போயிடலாம். அது கொஞ்சம் லெங்க்தியாக சொல்ல வேண்டிய விஷயம். ஒரே வீடியோவில் சொல்ல முடியுமா அல்லது ரெண்டு வீடியோக்களில் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். விக்னேஷ், ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்க்கும்போது என்ன பலன்? முதல்ல, கிரகங்கள் அனைத்திற்குமே 7 பார்வை உண்டு. எல்லா கிரகத்திற்கும் 7 பார்வை உண்டு. ராகு கேதுக்களை தவிர்த்து சப்த கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 7 கிரகங்களுக்கும், 9 கிரகங்களில் ராகு கேதுக்கள் இருள் கிரகங்களான ராகு கேதுக்களை தவிர்த்து அவங்களுக்கு பார்வை இல்லை. ராகு கேதுக்களை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களுக்கும், எல்லா கிரகங்களுக்கும் 7 பார்வை உண்டு. பூமியின் வெளிவட்ட கிரகங்களான, பூமிக்கு இந்த பக்கம் இருக்கின்ற வெளிச்சுற்று கிரகங்களான செவ்வாய், குரு, சனி, இதற்கு மட்டும் சிறப்பு பார்வைகள் உண்டு. செவ்வாய்க்கு 4, 8 7 பார்வையை தவிர்த்து 4, 8 பார்வையால் செவ்வாய் பார்க்கும். குரு 5, 9 பார்வைகள் கூடுதல் பார்வைகள். சனிக்கு 3, 10 பார்வைகள் கூடுதல் பார்வைகள். இதை வந்து மட்டும் புரிஞ்சுக்கங்க, எல்லா கிரகமும் 7 இடத்தை பார்க்கும். கூடுதலாக செவ்வாய் 4 பார்ப்பார். அதாவது 4, 7, 8 செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வைகள், குருவிற்கு 5, 7, 9 பார்வைகள், சனிக்கு 3, 7, 10 பார்வைகள். இவ்வளவுதான். மற்ற 4 கிரகங்களுக்கும் இந்த பார்வை உண்டு. பார்வைகளில் சில இருக்கிற சில நுணுக்கங்கள்லாம் சில நேரங்களில் சொல்லியிருக்கிறேன். அதாவது அமாவாசை சந்திரனுக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். பௌர்ணமி சந்திரனுக்கு முழு பார்வை உண்டு. அதனுடைய அர்த்தம் என்னவென்னா, பார்வை என்பதே ஒரு ஒளி, ஒரு பிரதிபலிப்பு அமைப்புகள் தான் அப்படின்றதுனால, ஒரு ராகுவிற்கு நிகரான ஒரு இருள் தன்மையை, சுற்றிலுமாக ஒரு மறைக்கப்படுகின்ற நிலைமையை, பூமியின் நிழலால் தான் மறைக்கப்படுகின்ற ஒரு நிலையை நிலவு அடையும் பொழுது சூரியனுடைய ஒளியை பிரதிபலிக்க இயலாத ஒரு தன்மையை அடைந்து விடுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் வந்து அமாவாசை சந்திரனுக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஆக இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது என்ன பலனை தரும்? எல்லா கிரகங்கள்லையும் சுப கிரகங்களின் பார்வை வேறு, சனியின் பார்வை வேறு, செவ்வாயின் பார்வை வேறு, பாவ கிரகங்களின் பார்வை வேறு, சுப கிரகங்களின் பார்வை வேறு. சுப கிரகங்கள் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், இந்த 4 கிரகங்களுடைய பார்வைத்தன்மை நிறைய எழுதியிருக்கிறேன். குருவுக்கு 100% பார்வை, சுக்கிரனுக்கு 50% சுப பார்வை, தனித்த புதனுக்கு 33-30% சுப பார்வை, வளர்பிறை சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய ஒளித்தன்மை கொண்ட சந்திரன், பௌர்ணமி அமாவாசைக்கு அடுத்த நாள் வளர்பிறை சந்திரனாக இருக்கின்ற, ஒளியின் அளவை குறைந்த அளவை கொண்டிருக்கின்ற வளர்பிறை சந்திரனை புரிந்து கொள்ளாமல், வளர்பிறை சந்திரனுக்குள்ள உள்ள பார்வையிலையும் சில நுணுக்கங்கள் இருக்கு. அதை அப்படியே கட்டுரைகளில் எழுதுறேன், சுருக்கமாக சொல்லுகிறேன். பார்வைன்னு நீங்க ஆரம்பிச்சிட்டதுனால விக்னேஷ், குருவுக்கு உச்ச குருவிற்கு 100% பார்வை, அது அப்படியே நீச்ச குருவிற்கு பார்வைகள் இருக்கும். ஆனால் பார்வை, நீச்ச குருவுக்கு பார்வை இல்லாமல் போகாது. எந்த ஒரு நிலைமையிலையும் பார்வை என்பது உண்டு. குருவின் முழு ஒளித்திறனுடன், போன ஆர்டிகள் கூட இதை எழுதியிருக்கிறேன், குருவின் முழு ஒளித்திறனுடன் கூடிய பார்வை, உச்ச குருவின் பார்வை நிச்சயமாக கடகத்தில் 100%, மீனத்தில் வந்து சுக்கிரனுக்கு 50%. குருவின் பார்வைக்கும் சுக்கிரனின் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், குருவால் சுபத்துவப்படுத்துகின்ற ஒரு பொருளை பாதி அளவுக்கு சுக்கிரன் சுபத்துவப்படுத்துவார் தன்னுடைய பார்வையில், அதே பொருளை 30% அளவிற்கு சுபத்துவப்படுத்துவார் தனித்த புதன் தன்னுடைய பார்வையால். வளர்பிறை சந்திரனுக்கென்று இருக்கின்ற பார்வைகள் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த அமாவாசையை விட்டு அவர் முழு நிலவாக நெருங்கி வருகின்ற அமைப்பு கிட்டத்தட்ட 10 ஆயிடும். அர்த்த சந்திரன் சொல்லுவேன், பாதி சந்திரன், அஷ்டமி நவமி, சஷ்டி அஷ்டமி நவமியில
அவர் வந்து அந்த ஏழாவது இடத்திற்கு உள்ளே வருவார், கேந்திரத்திற்கு உள்ளே வருவார், சூரியனுக்கு கேந்திரங்களில் வருவார். சப்தமி அஷ்டமி நவமி இல்லை, அப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட பாதி நிலவாக ஆவார். இதை வந்து நீங்கள் வானவியல் தத்துவத்தின்படி புரிந்து கொள்ளுங்கள். அமாவாசை நிலவுக்கு பார்வையே இல்லை, ஒன்றாம் நாள் ஓரளவுக்கு தான் வருவார், ஓரளவுக்கு விளிம்புல மட்டும் தெரிவார். மூன்றாம் பிறையை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தெரிஞ்சுட்டு போயிடும். அந்த மூன்றாம் பிறையை பார்ப்பதற்கென்று தவம் கிடப்பார்கள், அது வந்து ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு விளிம்பு மட்டுமே தெரியும். ஏழாவது நாள் அவர் கிட்டத்தட்ட பாதி விளிம்பிற்கு வந்து விடுவார். பத்தாவது நாள் தசமி திதி என்று வட்ட நிலவாக ஆகிவிடுவார். அப்போ தசமி திதிக்கு மேலே அமாவாசையில் வளர்பறையாக இருக்கின்ற சந்திரன் வளர்பறையிலிருந்து மேலோங்கி தன்னை வெளிக்காட்டி கொண்டே வருகின்ற, கொஞ்சம் கொஞ்சமாக ஒளியை கூடிக்கொண்டே வருகின்ற சந்திரனின் பார்வையை நீங்கள் சற்று புரிந்து கொண்டு அதன்படிதான் நீங்கள் ஜாதகத்தில் என்ன பலன்கள் நடக்கின்றதை புரிஞ்சுக்கணும். பார்வை பலத்திற்கு மிகவும் அதிகமான திருப்பலம் என்று, திருப்பலம் என்று வேத ஜோதிடத்தில் பார்வை பலன்கள் மிக அதிகமாக சொல்லப்படுகின்றன. நான் சொல்லுகின்ற அந்த பாவக காரக சுபத்துவத்தில் பார்வையை வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. ஆகவே பௌர்ணமி சந்திரனின் பார்வை 100% குருவுக்கு நிகரான ஒரு பார்வையாக அமையும். வளர்பிறையில் தசமி திதி வந்துவிட்ட சந்திரன் கிட்டத்தட்ட நல்ல பார்வையை, குருவுக்கு நிகரான பார்வையை கொண்டிருப்பார். அவரே அப்படி பௌர்ணமி நிலக பௌர்ணமி நிலவாக இருக்கும் பொழுது முழு 100% குருவின் பார்வை அவருக்கு இருக்கும். அங்கிருந்து 5 திதிகள் பஞ்சமி திதி வரைக்குமே கொஞ்சம் அவர் வட்ட வடிவை இழக்க மாட்டார். இது வந்து மைனூட்டான விஷயம், எழுத்துல எழுதணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து ஒரு விஷயத்துல கொஞ்சம் கிரக பார்வைகளை பத்தி கேட்டீங்கன்றதுனால இன்னைக்கு இதை விளக்குகிறேன். விக்னேஷ், அத்தனை அமைப்புகளையும் நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பின்படி வளர்பிறையில் தசமி திதிக்கு மேல் தாண்டி வருகின்ற சந்திரனுக்கு நல்ல பார்வை பலம் உண்டு. அது பௌர்ணமியில் உச்சத்தை அடையும். பௌர்ணமி சந்திரன் குருவிற்கு நிகரான ஒரு பார்வை பலத்தை கொண்டவராக இருப்பார். அதன் பிறகு ஒரு 5 நாட்கள் அவர் ஒளியை இழந்து கொண்டே வருகின்ற அமைப்பில் வட்ட வடிவமான நிலவு தேய்கின்ற போது கரெக்டாக அங்கே வந்து பஞ்சமி திதிக்கு அடுத்து 6வது திதியாக வருவார். பஞ்சமி திதிக்கு அடுத்த திதியில் வரும்பொழுது அவர் 5 நாட்களுக்கு பிறகு 6வது நாள் தேய்பிரை சந்திரனாக வரும்போது தான் வட்ட வடிவை இழக்க ஆரம்பிப்பார். அது வரைக்குமே அவருடைய அவருடைய ஒளித்தன்மை கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். ஆகவே வளர்பிறை தசமி திதியிலிருந்து தேய்பிறை பஞ்சமி திதி வரைக்கும் இருக்கின்ற சந்திரனின் பார்வை சிறப்பானது என்று கொள்ள வேண்டும். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவுல தேரில பரம்பொருள் எனக்கு உணர எனக்கு தெரிய அனுமதித்த சில விஷயங்களில் இதுவும் ஒன்று. மற்ற மூலநூல்களில் வேற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம வந்து ஜோதிடத்தை வானவியல் தத்துவமாக, ஒளி தத்துவமாக, கண்ணில் தெரிகின்ற விஷயமாக தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதை வச்சு இதை பொருத்தி பாருங்கள். நீங்கள் அறிந்த ஜாதகங்களில் ஒரு சுபத்துவத்தன்மை மேலோங்குகும் போது இந்த அமைப்பு கண்டிப்பாக வரும். தனித்த புதனுக்கு தான் வந்து 30% பார்வைத்திறன் உண்டு. அவரே பாவியருடன் சூரியனுடன் சேர்ந்திருந்தால் பார்வைத்திறன் அவருக்கு இல்லை, குறைவு இல்லை. சூரியனுடன் நெருங்கி இருக்கின்ற தூரத்தை பொறுத்தது. சனி செவ்வாயோடு சேர்ந்திருக்கும் போது புதனின் பார்வை பாவத்துவத்தை செய்யும். அதே நேரத்தில் சனியின் பார்வை சர்வநாசம் என்று சொல்லப்படுகிறது. எத்தகைய நிலையிலும் சனி பார்வை நன்மைகளை செய்யாது. அதே நேரத்தில் குருவின் பார்வை பெற்றிருக்கின்ற அமைப்பில் சனி செவ்வாயின் பார்வை எந்த நேரத்திலேயும் நல்லது பண்ணாது. சனி முழுப்பாவர், செவ்வாய் முக்காப்பாவர். அப்போ இதில் ஒரு மறைமுக அர்த்தம் என்னன்னா, செவ்வாயின் பார்வை கால் பங்கு நன்மைகளை செய்யும். ஜோதிடத்தை ரொம்ப முணுக்கமாக தான் புரிஞ்சுக்கணும். சனி முழுப்பாவர், செவ்வாய் முக்கால் பாவர். இந்த செவ்வாய் முக்கால் பாவர் என்கின்ற வரிகளின் அர்த்தத்தின் பின்னணியில் அவர் கால் பங்கு சுவர் என்ற அர்த்தம் இருக்கிறது. ஆக அந்த கால் பங்கு சுவர் என்றால் கால் பங்கு செவ்வாயின் பார்வை நன்மை செய்யும்னு தான் அர்த்தம். கொஞ்சம் மைனூட்டாக தான் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும், எடுத்துக்கணும். அப்போ கால் பங்கு நன்மைகளே அவர் தருவார். சனியின் பார்வை சர்வநாசம், அவருடைய பார்வை இல்லவே இல்லை. அப்போ இப்போ முதல்ல சனிக்கு வந்துடுவோம். சனியின் பார்வை ஆட்சி உச்சமடைந்து சுபத்துவ சூட்சுமவுளு அடையாத சனியின் பார்வை எந்த பாவகத்தை பார்த்தாலும் கெடுதல்களை செய்யும். அந்த பாவத்தை பாவக பங்கப்படுத்தும், பாவத்தன்மையை அதிகப்படுத்தும். அந்த பாவகம் தருகின்ற, அந்த கிரகம் தருகின்ற செயல்களை தடுத்து நிறுத்துகின்ற, தரவிடாமல் செய்கின்ற சக்தி சனியின் பார்வைக்கு உண்டு. சனியின் பார்வை எந்த நிலையிலும் பாவத்துவமானது.
அதே நேரத்தில் அந்த சனி குருவோடு இணைந்து சுக்கரனோடு இணைந்து குருவால் சுக்கரனால் பார்க்கப்பட்டு சுபத்துவம் முழுக்க முழுக்க சுபத்துவம் அடைந்திருக்கின்ற நிலைமையில் சனியின் பார்வை கெடுக்காது. அதே நேரத்தில் அந்த பாவகத்தை வளர்க்காது. குரு சுக்கர பார்வைகள் ஒரு பாவகத்தை ஒரு கிரகத்தை வளர்க்கும். அந்த பார்வைகள் நல்ல தன்மையை வளர்க்கும். ஒரு கிரகத்தின் நல்ல தன்மையை கூட்டி கொடுக்கும், கெட்ட தன்மையை குறைக்கும். ஒரு பாவகத்தின் சுப ஆதிபத்தியங்களை குரு சுக்கர பார்வைகள் அதிகப்படுத்தி கொடுக்கும். சனி செவ்வாய் பார்வைகள் பாவத்துவம் அடைந்த பார்வைகள் குறைய வைக்கும், கெட்ட ஆதிபத்தியத்தை நடக்க வைக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. சுபர் பார்வைகள் மனிதனுக்கு தேவையான நல்ல விஷயத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும், கெடுதலையே குறைத்து கொடுக்கும். சனியின் பார்வை சர்வநாசம். சனியின் பார்வை எந்த நேரத்திலும் அந்த கிரகத்தின் அந்த ஆதிபத்தியத்தின் கெட்ட விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் சனி சுக்கரனோடு குருவோடு இணைந்திருந்து சுபத்துவம் அடைந்திருக்கின்ற நேரங்களில் பார்க்கும் கிரகங்களும் பார்க்கப்படும் பாவகங்களும், அந்த சனி பார்க்கும் கிரகங்களும் சனி பார்க்கின்ற பாவகங்களும் நன்மைகளை அதாவது கெடுதல்களை செய்யாது. சனியின் பார்வை எந்த நேரத்திலையும் வளர்க்காது, சுபத்துவம் அடைந்திருந்தால் கெடுக்காது. இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. சனி பாவத்தன்மை மட்டும் அடைந்திருக்கும் போது யாரையும் பார்க்கக்கூடாது, எந்த வீட்டையும் பார்க்கக்கூடாது, தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது. அதை இதில் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல்ல அந்த பார்வை தத்துவங்களை சொல்லிடுறேன். செவ்வாய் சனியின் பார்வை 3, 7, 10. செவ்வாய் 4, 7, 8 பார்வைகளை உடைய செவ்வாய் கால் பங்கு சுபர் என்பதால் இருக்கும் லக்னத்திற்கு ஏற்றாற்போல் அவர் எந்த லக்னம், அவருடைய குரு அணி லக்னங்களான கடக சிம்ம மேஷ விருச்சிக தனுசு மீனம் ஆகிய 6 லக்னங்களுக்கு செவ்வாய் சுபத்தன்மை அடைந்திருந்திருக்கும் பொழுது அவர் தன்னுடைய கால் பங்கு சுபத்தன்மை உடையவர் என்பதனால அவருடைய பார்வை 25% ஓரளவிற்கு நன்மைகளை தரும். சனியின் பார்வை எந்த நேரத்திலையும் நன்மைகளை தராது. ஆனால் செவ்வாயின் பார்வை அவர் கால் சுபர் என்பதால் 25% நன்மைகளை தரும். கேட்கறதுக்கு தலை சுத்தத்தான் செய்யும் ஜோதிடம். ஏன்னா ஜோதிடம் வந்து மைனூட்டான விஷயம். அதனால ஜோசியம் கண்டிப்பாக எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு வந்து தலை சுத்தத்தான் செய்யும். ஆகவே செவ்வாயின் அந்த செவ்வாயின் பார்வைக்குள்ளும் இருக்கின்ற சில விஷயங்கள் 7 பார்வை தான் 100%. 7 பார்வை 100%. சனியின் செவ்வாயின் 8 பார்வை 25% தான் வேலை செய்யும். 8 பார்வை 25% தான் வேலை செய்யும். இதில் ஒன்று, நான் ஏற்கனவே சில விஷயங்கள் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். தன்னுடைய வீட்டை தானே ஆட்சி பெற்று பார்க்கின்ற ஒரே கிரகம் செவ்வாய். அதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறேன், அதை பாருங்கள். செவ்வாயின் 8 பார்வைக்கு மிகப்பெரிய 4 பார்வைக்கும் 8 பார்வைக்கும் மிகப்பெரிய விசேஷம் கிடையாது. குருவின் 5, 7, 9 மூன்றுக்குமே சமபங்கு உண்டு. அவர் 5 பார்வையாக பார்த்தாலும் சரி, 7 பார்வையாக பார்த்தாலும் சரி, 9 பார்வை அவருடைய பார்வை மிகவும் விசேஷமான பார்வை. ஆகவே அந்த அமைப்புகளுக்கெல்லாம் நல்ல பலன் உண்டு. சனியின் 3, 7, 10 பார்வையில் 3 பார்வைக்கு 25% தான் பலன். 10 பார்வை ஓரளவுக்கு 50% பலன் தரும். 7 பார்வை 100% கெடுதலை தரும். எல்லாமே கெடுதல் தான். செவ்வாயின் 4 பார்வை ஒரு 50%, 7 பார்வை 100%, 8 பார்வை 25% மட்டும்தான் பலன் தரும். 8 பார்வைக்கு அப்படி ஒன்றும் சிறப்பான பலன் கிடையாது. இதை மற்றும் ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்போ ஒரு கிரகம் எந்த இடங்களை பார்க்கும், இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது என்ன பலன்? அப்போ சொந்த வீடு அப்படின்னு வந்துட்டிங்கன்னா எல்லா கிரகங்களும் தன்னுடைய 7 பார்வையால் பார்க்கும் இல்லையா. முதல்ல சூரியனை எடுத்துக்கொள்வோம். சூரியன் எப்போது சொந்த வீட்டை பார்ப்பார்? சூரிய பார்வையை பற்றி ஒரு வித்தியாசமான அமைப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். சூரிய பார்வை என்பது அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பாக சொல்லப்படவில்லை. சூரிய பார்வையால் நல்லது கெட்டதுகள் அப்படிங்கிறது மிகச் சிறப்பாக எதுவும் சொல்லப்படலை. ஏனென்றால் சூரியன் அரைப்பாவர், சூரியன் அரைச்சுவர். செவ்வாய்க்கு சொன்ன விதிகள் இங்கே பொருந்தும். எப்போது செவ்வாய் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாரோ அப்போது அவருடைய பார்வை ஓரளவிற்கு நன்மையை தரும். என்றாலும் பார்வையை தருகின்ற மூல கிரகமே சூரியன் தான். பார்வையை தருகின்ற, பார்வை என்ற கிரக ஒளிவீச்சை கொடுக்கின்ற மூல கிரகமே சூரியன் தான். அப்படிங்கிற அடிப்படையில் சூரியனுடைய பார்வைக்கு நம்முடைய மூல நூல்கள் பார்வை இருக்கிறது, சூரியனுக்கு 7 பார்வை இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் பார்வை உண்டு இல்லையா. எதிரே இருக்கின்ற அந்த பார்வையின் முக்கியத்துவத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். பார்வை என்பது கிரகங்களின் ஒளிவீச்சு. சூரியன் முழு ஒளியை தருகின்ற ஒரு கிரகம். சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கின்ற கோள்கள், துணைக்கோள்கள் தான் நம்ம ஜோதிடத்தில் பயன்படுத்துகிறோம். சந்திரன் ஒரு துணைக்கோள். ஆக சூரியனின் ஒளி
உருமாற்றப்பட்டு குருவால் ஒரு நல்ல விதமான அமைப்பாக தரப்படுகிறது, சனியால் கெட்ட விதமான அமைப்பாக தரப்படுகிறது. அதுதான் உண்மை. சூரியனின் நேர் ஒளி குருவால் தன்னுடைய இயல்பையும் கலக்கப்பட்டு அது வந்து ஒரு நல்ல பார்வையாக தருகிறது. வெகு தூரத்தில் இருக்கின்ற நீல நிற கதிர்களை பிரதிபலிக்கின்ற சனி மஞ்சள் நிற மனிதனுக்கு தேவையான ஒளியின் அமைப்பை கொண்ட மஞ்சள் நிற ஒளியை பிரதிபலிக்கின்ற குருவின் பார்வை மிகச்சிறப்பு. மனுஷனுக்கு ரெண்டு கலர் அத்தியாவசியமாக தேவை, வெள்ளை மஞ்சள். இரண்டுமே ஒளியை குறிப்பன. ஒளி வெள்ளை நிறத்திலும் இருக்கும், மஞ்சள் நிறத்திலும் இருக்கும். அப்போ மஞ்சள் நிறத்திற்கும் குழந்தை பிறப்பிற்கும் சில சம்பந்தங்கள் இருக்கின்றன. மஞ்சள் நிறம் மங்களகரமான ஒரு விஷயமாக நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மனிதனுக்கு, மனித வாழ்வுக்கு, மனித குலத்திற்கு தேவையான விஷயங்களை தருகின்ற, மனிதனுக்கு வந்து இதான சமப்படுத்துகின்ற ஆற்றலை கொடுக்கின்ற மஞ்சள் ஒளியை கொண்ட சூரியனின் ஒளியை தன்னிடமிருந்து வாங்கி தனது சுய ஒளியையும் கலந்து, சுய ஒளின்னு சொல்ல மாட்டேன், தன்னுடைய சுய இயல்பையும் கலந்து நமக்கு பிரதிபலிக்கின்ற, பூமிக்கு பிரதிபலிக்கின்ற, உருவத்தில் மிகப்பெரியதாக இருக்கின்ற, சூரியனுக்கு அடுத்து மிகப்பெரியதாக இருக்கின்ற குருவின் பார்வை ஒளி தத்துவத்தின் அடிப்படையில். ஜோசியமே ஒளி தத்துவம் தான். ஏன் சனி பார்வை கெட்டது? சனி பார்வை கருநீலம், இருட்டு, டார்க். சூரியனுக்கு இது, மனிதனுக்கு நீலமும் இருட்டும் தேவையில்லை, மனிதனுக்கு ஒளி தேவை. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஸ்டேஜில் வந்து ஒளித்தது ஒளியாக இருக்கும்போது, இப்போது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், என்னை சுற்றி இத்தனை பிரகாசமான விளக்குகள் இருக்கின்றன, இப்போது என்னை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நான் போய் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆக இந்த நிமிடமே இந்த ஒளி அனைத்தும் அணைந்து விட்டால் நீங்கள் என்னை பார்க்க முடியாது. அப்போ பார்க்க முடியாதுன்ற போது நான் இருட்டுக்குள் போய்விடுகிறேன். அதனால தான் அந்த ஜோதிடத்தை ஒளித்தத்துவமாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த அமைப்பில் மனிதனுக்கு தேவையான, ஒரு உயிர் வாழ தேவையான, குழந்தைக்கு தேவையான மஞ்சள் நிற ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய குரு 5, 7, 9 பார்வைகளால் அவர் ஒளி சிறப்பாக சொல்லப்படுகிறது, அவருடைய பார்வை சிறப்பாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக மனிதனுக்கு தேவையான பால் வெள்ளை நிறத்தை கொண்ட இன்னொரு ஒளி மனிதனுடைய பூமியை ஒளி வீச்சு, மனித மனத்தையும் பூமியையும் மனித உயிர்களையும் பூமியின் வாழ்வு என்ற ஒளி உயிர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய இன்னொரு பால் வெள்ளை நிறத்தை கொடுக்கக்கூடிய, பால் வெள்ளை நிறத்திற்கு சொந்தக்காரரான சுக்கரனின் ஒளி, சுக்கரனின் பார்வை மனிதனுக்கு தேவையானது என்று சொல்லப்படுகிறது. இதுதான் விஷயம். மஞ்சள் நிறம் ஒளி தத்துவம், பின்னாடி தெரிகிற கலர் மஞ்சள், மஞ்சள் கலர் லைட். ஒளியின் கலருமே லேசான மஞ்சள் தான். ஒளியின் கலருமே லேசான மஞ்சள் தான். குருவின் நிறம் மஞ்சள், வானத்தில் பிரகாசமாக மஞ்சள்லாம் நல்லா தெரிகிறாரு, ஷைனிங்காக இருக்கிறார், பல பல பலப்பலன் இருக்கிறாரு. இந்த பலப்பலன் இருக்கிறதுனால அவருடைய பார்வை குருவார்க்கு கோடி நன்மை. விடிவெள்ளி சுக்கிரன் அதிகாலை நேரத்தில் வெள்ளை நிறத்தில், வெள்ளியாக பால் வெள்ளை நிறத்தில் தெரிகிறார். ஆகவே அந்த பால் வெள்ளை நிறமும் கிட்டத்தட்ட வெள்ளை வெளியாக இருக்கின்ற அந்த கப்பு கலர்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளை வெளியாக இருக்கிறது பளிச்சுன்னு தெரியும். பளிச்சென்று தெரிகின்ற அத்தனை விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் நல்லதாக இருக்கக்கூடியவை. ஆகவே சுக்கிர பார்வை மிகவும் அடுத்து நல்ல ஒரு விஷயம். ஏன் அடுத்து நல்ல ஒரு விஷயம்? சுக்கிரன் வந்து சின்ன கிரகம், அளவில் சிறியது. அதனால் ரெண்டாவதாக அவர்னால் ரெண்டாவதாக அவருடைய பார்வையை பாதி அளவிற்கு சிறப்பித்து சொல்கிறோம். ஆஃப் ஒயிட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பால் வெள்ளையும் மஞ்சளும் லேசாக கலந்த தந்த கலர், யானையின் தந்தை நிறமுள்ள பாதி வெள்ளை நிறமுடையவர் நம்முடைய நிலவு, நமக்கு அருகில் இருக்கின்ற துணைக்கோளான நிலவு. அந்த நிலவின் பார்வையின் மூலமாக இரவில் நாம் ஒளி பெறுகிறோம். நிலவின் பார்வை, நிலவின் ஒளிச்ச மூலமாக தான் நம்ம இரவில் இது பண்ணுறோம். ஆகவே அந்த குருவின் மஞ்சள் நிறமும் சுக்கிரனின் பால் வெள்ளை நிறமும் ஓரளவிற்கு கலந்த பாதி வெண்மை நிறத்தை கொண்ட, இரண்டின் கலப்பு தன்மைகளை கொண்ட நிலவின் ஒளி நமக்கு அவசியம்ன்றதுனால அதனுடைய உச்ச ஒளியாக இருக்கின்றவர் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, நல்ல பார்வைன்னு சொல்கிறேன். ஆக சந்திரனின் பார்வையும் நல்ல பார்வை தான். அமாவாசை ஆகும்போது அவர் சந்திரன் சனிக்கு நிகரான பார்வையே இல்லாத ஒரு கருநிறத்தை கொண்டு வந்து விடுகிறார். கெட்ட கலர்கள் மனிதனுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய, அவனை அவசரமாக தூண்டக்கூடிய, அவனை வந்து ஒரு முடிவெடுக்க அவசர கொடுக்கையாக்கக்கூடிய கதிர்கள் சிகப்பு நிறத்தை கொண்ட கதிர்கள். மனிதனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மிதமிஞ்சிய ஒரு கர்வத்தையும் மிதமிஞ்சிய ஒரு ஆவேசத்திறனையும் கொடுக்கக்கூடியவை சிகப்பு நிறம் உள்ள கதிர்கள்.
அந்த சிகப்பு நிறமுள்ள கதிர்கள் அதை பிரதிபலிக்கின்ற செவ்வாய் தான் நம்ம வந்து பாவகிரகம்னு சொல்கிறோம். ஆகவே செவ்வாயின் பார்வை கால் பங்கு அதில் வந்து ஓரளவுக்கு நல்லதுகள் இருக்குது. முழுக்க முழுக்க சிகப்பில் வந்து தீமை இல்லை, 75% தீமையும் இப்போ 25% கோபமும் ஒரு நிலையில் மனிதனுக்கு தேவைதானே. கோபம் இல்லைன்னா அவன் வந்து சுத்தமாக ஒன்றும் இல்லாத ஆள் ஆயிடும் இல்லையா. அப்போ அது மாதிரியான ஒரு நிலையில் கண்டிப்பாக சிகப்பு நிற கதிர்களை கொண்டவராக இருந்தாலும் முக்கால் சுவர், முக்கால் பாவர், கால் சுவர் என்று சொல்லப்படுகின்ற நிலைமையில் நிச்சயமாக அவருடைய இதுவும் தேவைன்றதுனால அவரை வந்து ஒரு ஒரு கட்டுக்குட்பட்ட ஒரு சுவராக கருதி அவருடைய பார்வையை நம்ம இது பண்ணுறோம். கடை நிலையாக, இறுதி நிலையாக மனிதனுக்கு தேவையற்ற நீல நில கதிர்களை பிரதிபலிக்கக்கூடிய சனி வெகு தூரத்தில் இருக்கிறார். அளவில் பெரியதாக இருந்தாலும் அவர் மனிதனுக்கு தேவையில்லாத இருள் தன்மைகளை கொண்ட நீல நிற கதிர்களை பிரதிபலிக்கிறார். மனிதனால் பார்க்க முடியாத எதுவும் மனிதனுக்கு தேவையில்லாதது, இருள் மனிதனுக்கு தேவையில்லாதது, மனிதனால் அங்கே பார்க்க முடியாது. மனிதனுடைய புலன்கள் அங்கே வேலை செய்யாது, மனிதனுடைய கண் வேலை செய்யாது, காது மட்டும் வேலை செய்யும், பார்க்கும் எதுவும் வேலை செய்யாது. காதுகள் கூட சில இதுக்கப்புறம் செயலிழந்து போயிடும் ஆழமான இருளுக்கு போகும்போது. அப்போ அத்தகைய ஆழமான இருள் அப்படிங்கிறது ராகு கேதுக்கள், அதுக்கு பார்வையே இல்லை. மேலோட்டமான சற்று ஓரளவுக்கு புலன்கள் வேலை செய்கின்ற இருள் சனியோடது, அதாவது நம்முடைய உண்மை தன்மையை மாற்றுகின்ற புலன்களை மாற்றுகின்ற தன்மை வந்து சனிக்கு இருக்கிறது. அதனால தான் அது நீல நிற கதிர்களை பிரதிபலிக்கிறது. சூரியனுடைய ஒளியை சரியாக வாங்க முடியாத ஒரு தூரத்தில் இருக்கிறது, பிரதிபலிக்க முடியாத ஒரு தூரத்தில் இருக்கிறதுனால தான் சனியின் பார்வை கெட்டது அப்படின்னு ஒரே இடத்துல முடிச்சிடறோம். சனியின் பார்வை சர்வநாசம்னு நூல்கள் சொல்றதுக்கான அர்த்தம் அதுதான். ஆகவே சனியின் பார்வை, சனியின் நீல நிற கதிர்கள் மனிதனுக்கு தேவையில்லை, மனிதன சமூகத்திற்கு தேவையில்லைன்றதுனால சனியின் பார்வை கெடுது. இதை மட்டும் பேசிக்காக புரிஞ்சுக்கங்க. இப்போ பார்வைகளை பற்றிய தத்துவங்களை தெளிவாக சொல்லிட்டேன். பார்வைகள் அனைத்தும் இது பற்றிய ஒரு விஷயங்கள் தான். இந்த பார்வைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த சில விஷயங்கள் புரியும். இப்போ நீங்கள் அடுத்த சப்ஜெக்டில், அதாவது இப்போ பார்வைகள் என்னென்னு சொல்லிட்டேன், பார்வைகளை பற்றின விஷயங்களையும் அதுக்குள்ளே இருக்கின்ற நுணுக்கங்களையும் சொல்லிட்டேன், கிரக பார்வைகளின் நுணுக்கங்கள் இதெல்லாம். இதனை அடுத்து நாளை மறுநாள் போடுகின்ற வீடியோவில் வந்து நீங்கள் விக்னேஷ் நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னா, சொந்த வீட்டை பார்க்கும் சொந்த வணக்கம் குறித்து ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்க்கும்போது என்ன பலன், அதை வந்து நாளைக்கு ரெண்டாவது வீடியோவாக போடுறேன். நாளைக்கு 7 கிரகங்களும் தங்களுடைய சொந்த வீட்டை எத்தனாம் பார்வையால் பார்க்கும் பொழுது என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத நாளை மறுநாள் இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக.